ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த மாதிரி தாங்க நாங்கள் வாழ்ந்த காலத்திலே எங்களால் மறக்க முடியாத ஞாபகங்கள், எவ்வளோ சந்தோஷங்களை எங்களுக்கு தந்துட்டு போன ஒரு தாய் எங்களோட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம். நாங்கள் படித்த காலத்தில் காசு இல்லாமல் இருந்திருக்கோம், வசதி இல்லாமல் இருந்திருக்கோம், நல்ல உடுப்பு போடக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லாமல் இருந்திருப்போம். ஆனாலும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்த நாங்கள். அந்த காலம் எப்போவுமே வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. எதுக்குமே எப்போவுமே முன்னுக்கு நிற்கக்கூடிய நண்பர்கள், அது காலையில் இருக்கலாம் இரவுலையாக இருக்கலாம், என்ன தேவையோ என்ன வேணுமோ கூட வேணும்னு தோல் கொடுக்குற நண்பர்கள், அந்த ஒரு உறவு வந்து அந்த இடத்துல மட்டும்தாங்க உண்மையானதாக கிடைக்கும். அதை நாங்கள் நிறையவே சம்பாதித்தோம். பல்கலைக்கழகம் போய் படித்ததை விட நல்ல நண்பர்களை சேர்த்து தான் நாங்கள் அதிகம். எங்களோட வட்ட வெஞ்சு அதில் ஒன்றை மோட்டர் சைக்கிளை விடுறது, எங்களோட ஜூனியர்ஸ் அறிவினம் அதில் ரேக்கிங் பண்ணுறது, அன்பான ரேக்கிங், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரேக்கிங், சந்தோஷமாக வாழ்ந்தோம். 4 வருஷம் அந்த காலம் எப்படி போச்சுன்றே எங்களுக்கு தெரியாது. படிக்கணும், பெருசாக சாதிக்கணும்னு பல்கலைக்கழகம் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி தாங்க நாங்களும். இதை கதைக்கும் போதே ரொம்பவே கண் கலங்குதுங்க. பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்தோம், சண்டைகள், மன வருத்தங்கள், சில சின்ன பிள்ளைத்தனமான துரோகங்கள், இது எல்லாத்தையும் அங்கே நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதை தாண்டின பெரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கணும் வழியில்ன்றது எங்களுக்கு அப்போ தெரியலை. அது இல்லாமல் ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துச்சு. இது இதுதாங்க நாங்கள் படிக்கிற கோல். நாங்கள் இங்கே படிக்க வர்றதை விட இங்கே இருக்கிற ஜூனியர்ஸையும் சீனியர்ஸையும் பார்க்குறதுக்காக மேலே வருவோம், அந்த இடத்த சுற்றுவோம், அதில் இருப்போம், அவங்களோட கதைப்போம். இதில் தெரியுதா இந்த இதை பார்த்தாலே நிறைய பசங்களுக்கு ஞாபகம் வரும். இங்கே குளப்படியான கூடுதலான பசங்க வந்து அதிக அளவில் வாழ்கிற இடம் வந்து இதுவாக தான் இருக்கும். பல்கலைக்கழகத்தோடு நிப்பாட்டிடுவாங்களோன்ற அளவுக்குலாம் பயம் இருக்கும் சில சந்தர்ப்பங்கள். ஆனால் அவங்க உடனே பேசினாலும் அதுக்கு பிறகு அவங்க எங்களை கூப்பிட்டு சொல்கிற அட்வைஸ் கூட எங்களுக்கு மண்டையில் ஏறாது. என்னென்னு சொன்னால் அவங்க இதை சும்மா ஓப்பெடுக்கிறாங்கன்ன மாதிரி இருக்கும், ஆனால் பயமாக இருக்கும். நானும் கூடுதல் நாள் இந்த அறைக்கு வந்திருக்கிறேன், நீங்களும் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இப்போ யோசிக்கும்போது ரொம்பவே ஒரு புன்சிரிப்போடு கடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், பெரிய பெரிய விஷயம். அந்த அறைக்கு போகிறோம்னு சொன்னால் முதல் நாள் தூங்காத நாள்கள் இருக்குது எவ்வளோ. அப்படியான ஒரு அறைந்தார். ஸோ இதானுங்க கேன்டீன். நாங்கள் கூடுதலாக வெளியில் பெஞ்சில் இருப்போம், இல்லைன்னு சொன்னால் கேன்டீனில் இருப்போம். ஒரு ரோல் சாப்பிட்றதுக்காண்டி 9 பேர் வருவோம். அதில் அவன்கிட்ட 10 ரூபா, இவன்கிட்ட 10 ரூபா, அவன்கிட்ட 20 ரூபான்னு சொல்லி வாங்கி அதெல்லாம் சேர்த்து ரோலும் சாப்பிட்டு இருக்கிற ஏதோ ஒன்றை வாங்கி சாப்பிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். இல்லாட்டி யாராவது லேடிஸ் வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, அதில் வச்சு சேர்ந்து எல்லோரும் சாப்பிடுவோம். அப்படியான சந்தோஷம் நிறைஞ்சு இருந்தாங்க. இந்த கண்டி மிஸ் பண்ணுறேன். இது தெரியுதா எங்களுடைய யூனிவர்சிட்டின்னு நூலகம். நானும் இங்கே வந்திருக்கேன், படிச்சிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன், டியூட் எழுதியிருக்கேன், எல்லாருமே இங்கே வந்திருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாம் செய்திருக்கோம். ஆனால் இந்த லைப்ரரிக்கு, இந்த நூலகத்துக்கு முன்னுக்கு நாங்கள் செகண்ட் இயரில் நின்று ஃபஸ்ட் இயருக்கு வந்து ரேங்கிங் கொடுப்போம். ஆனால் இது கொடுக்குறது சீனியர் அண்ணாங்கண்டா எங்களுக்கு தோல்விப்பாங்க. அதெல்லாம் தெரியாமல் சீனியர்கிட்ட அடி வாங்காமல் நாங்கள் தப்பிக்கிற ஒரு இடம் தாங்க இந்த சைக்கிள் பார்க். மறக்கவே முடியாது. இதில் நான் கூட ஜூனியருக்கு அடித்து வந்து சீனியர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். என்னென்ன தெரியுதா, ஆடல் பாடல் கலை அடிபாடு அது இதுன்னு பல விஷயங்களை கண்டு இருந்தானுங்க இந்த கைலாசபதி ஆடிட்டோரியம். நிறைய சண்டை நடந்திருக்கு, நிறைய பேர்ட்ட டேலண்ட் வந்து வெளிப்பட்டுருக்குது. கூடுதலாக நாங்கள் ஃபன் பண்ண இடம் இடத்துல எங்களோட பெஞ்சை தாண்டி அடுத்த இன்னொரு பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த ஒரு ஆடிட்டோரியம் தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த இடத்துல. பார்த்துட்டு போகிறதெல்லாம் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொருமே, இந்த ஹிஸ்ட்ரி
ஆர்கியோலஜி இதில் வச்சிருக்கிற எல்லாமே எங்களோட தமிழர்களுடைய வரலாற்று சின்னங்கள் இதில் வச்சிருக்கு. அப்பைக்கு இதுன்ற பெருமதிகள் எங்களுக்கு தெரியல, ஆனால் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இந்த இடத்த. ஸோ இந்த இடத்துல வரும்போது இதை பார்க்கும்போது அந்த கால வாழ்க்கை ரொம்பவே மனசு இதுண்டு. எங்களோட சீனியர் அண்ணாக்களை சொல்லி ஆகணும், எத்தனையோ சீனியர்ஸோட சண்டை நடந்திருக்கு. நாங்கள் வரைக்கிலேயே ஃபைனல் இயர் 30 இயருக்கு பெரிய சண்டை நடந்தது. அது ஒரு கெத்து மாதிரிங்க, இதோ பெரிய நாங்கள் தான் ஹீரோ நினைப்பில் செய்கிறது, ஆனால் அதெல்லாமே வேஸ்ட்டு. ஆனால் மறக்க முடியாத நினைவுகள் எங்களுக்கு தந்துட்டு போயிருக்காங்க அந்த சீனியர்ஸ். நாங்களும் எங்களுடைய ஜூனியர்ஸுக்கு வந்து மறக்க முடியாத எவ்வளோ விஷயங்களை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ திருப்பி கிடைக்க கண்டிப்பாக இந்த லைஃப் எப்போவுமே யாருக்குமே திருப்பி கிடைக்காத உண்டு. நாங்கள் வாழ்ந்ததை மீட்டி பார்க்குறோம், ரொம்பவே கவலையாக இருக்குது. நாங்கள் எங்கள்கிட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக தாயை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நண்பர்கள், ரகளைகள், சண்டைகள், காதல்கள், ஒருதலை காதல்கள், அந்த ஒருதலை காதல்களால் காதல்களால் வந்த மரணங்கள், சோகங்கள், இழப்புகள், இப்படி எவ்வளோ விஷயம், கலை நிகழ்வுகள், இதெல்லாம் எங்களோட உரிமைகள் சார்ந்த விடயங்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் நாங்கள் தான் எல்லாம் என்ற ரேஞ்சிலேருந்து செய்தோம். ஆனால் செய்ததை இன்னும் கொஞ்சம் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கலாமே என்ற ஒரு இயக்கம் கூட வருது. அவ்வளோத்துக்கும் மிஸ் பண்ணுறோம். நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நீங்களும் மிஸ் பண்ணால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.